வணக்கம் நண்பா. இன்றைக்கி காலையில் மற்ற நாய்களை நான் வாக்கிங் அழைச்சிட்டு போயிட்டுருக்கும் போது சரி திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி ஸ்கூட்டியில் வச்சு நம்ம ஒரு ரைடிங்காக போயிடலாமே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது சரி ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டல் கலர் கோம்பை குட்டியை வச்சு நம்ம எப்படி போகுதுன்னு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கூட்டியை நான் பொறுமையாக ஓட்டிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டேன். அந்த பதிவு அது தொடர்ந்து பாருங்கள். நம்ம தினமும் நாய்களை ஒரு 4 கிலோமீட்டர் வாக்கிங் அழைச்சி போகிறது வழக்கம். காலை வேலையில் மணி இப்போ 7 மணி ஆகுது, சூரிய உதயம் ஆகிட்டு சரி தினமும் வாக்கிங் அழைச்சி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக வீட்டில் வந்து கட்டி கிடக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி வாக்கிங் இல்லாமல் கொஞ்சம் ஜாகிங் ட்ரை பண்ணால் நம்மளும் ஓடணும், ரொம்ப நம்ம டயர்டாயிருவோம். அதுக்கு நம்ம தகுதியான அளவுனா தெரியல, தினமும் அதை வேலையை பார்க்க முடியுமான்னு தெரியல. சரி அதனால் ஸ்கூட்டி இருக்குது, சரி ஸ்கூட்டியில் வச்சு ஓட்டினோம்னா நாய்க்குட்டி ஜாகிங் வந்த மாதிரி ஆயிரும், நம்ம நினச்சது நடந்த மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு சரி இன்றைக்கி ஸ்கூட்டியில் வச்சு ட்ரை பண்ணலான்ட்டு ரொம்ப பொறுமையாக ஓட்டிட்டு இன்றைக்கி முதல் முறையாக அட்டன் பண்ணியிருக்கேன். வழக்கமாக இந்த மதுக்கட்டை வரைக்கும் வருவோம். இது நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்ரு இது வரைக்கும் வந்தாச்சு. திரும்ப இப்போ வீட்டுக்கு போகிறது ஒரு 2 கிலோமீட்ரு. இது போல் பொறுமையாக இப்போ நான் ஓட்டிட்டு போகிறேன்ல, இந்த வேகத்தில் தான் நான் போவேன். கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பீடு கம்மி நடந்து நம்ம நான் ஓடணும்னா என்ன ஸ்பீடில் போகணும் அந்த ஸ்பீடில் தான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன். கொஞ்சம் பின்னாடி உட்காந்து கேமரா எடுக்கும்போது ஜூம் பண்ணி நாய்க்குட்டி எடுக்கும்போது கொஞ்சம் நாய்க்குட்டி வேகமாக ஓடிடுற மாதிரி தெரியலாம், அப்படி இல்லை. அதனால் கொஞ்சம் ரொம்பவே பொறுமையாக பார்த்து பார்த்து தான் இன்றைக்கி அட்டன் பண்ணோம். ஏன்னா டயருக்கு பக்கத்தில் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் இவனும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஓடியாந்தான். ஜாகிங்கிற பட்சத்தில் நமக்கு வீட்டுக்கு போனோம்னா இப்போ நல்லா டயர்டாகிவோம், நல்லா படுத்துருவான், நல்லா சாப்பாடு எடுக்கும், நல்லா சாப்பிடுவான், பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவான், இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுனால சரி வண்டியில் கூப்பிட்டு வச்சு பழகுவோம் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுனால இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அட்டம் இது. நான் நினச்சபடி அரசன் எனக்கு நல்லாவே ஒத்துழைப்பு கொடுத்தான். நாய்களுக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், இப்போ வீட்டிலே இருக்குது கட்டியிருக்குனா எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், செலவு பண்ணுறதுக்கு விலையே இல்லாமல் இருக்குது. அதனால் இப்படி நம்ம கூட்டு போகும்போது அதோட எனர்ஜி லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது.